எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸில் நம்மளோட குக் வித் கோமாலியில் ஷிவாங்கி பண்ண ப்ரொக்கோலி ஸ்டஃப்ட் வித் பேபி பொட்டேட்டோ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நான் 4 உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் வந்து வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது வேகிற டைமில் வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி காய வச்சுட்டு அதில் வந்து ப்ரொக்கோலி சேர்த்து இது வந்து நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா வந்து சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த மைதாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து மைதா அண்ட் பால் சேர்க்கறதுனால இது வந்து கொஞ்சம் திக்காகும். ஸோ இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக வந்து மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், ஆரிகானோ, பேசில் அண்ட் கொஞ்சமாக வந்து பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான சீசனிங்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து இது வந்து கொஞ்ச நேரம் ஸ்டவ்வில் இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரொக்கோலியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக வந்து நான் கொஞ்சமாக வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து எந்த சீஸ் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுடலாம். அடுத்ததாக வந்து வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா தடவிட்டதுக்கப்புறமா இதில் வந்து மேலே கொஞ்சமாக வந்து உப்பு, கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே வந்து பெப்பரும் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து மைக்ரோவேவில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் மைக்ரோவேவ் வச்சு எடுக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி நல்ல உருளைக்கிழங்கு குக் ஆனதுக்கப்புறமா இதோட ஒரு சென்டர் மட்டும் வந்து நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஸ்கூப் பண்ண வேண்டாம், வெறும் சென்டர் மட்டும் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சென்டர் வந்து ஸ்கூப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்கூப் பண்ண இந்த உருளைக்கிழங்குல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஒயிட் சாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கிரேட்டட் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக வந்து ப்ரொக்கோலியும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பியும் இதை வந்து மைக்ரோவேவ் ஒரு 1 மினிட்க்கு வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட யம்மியான ப்ரொக்கோலி ஸ்டஃப்டு வித் பேபி பொட்டேட்டோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே யம்மியான ஒரு ரெசிபிங்க, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நம்ம ஷிவாங்கி ப்ரெசென்ட் பண்ண அதே ஸ்டைலில் தான் நம்மளும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நிறைய குக் வித் குமாரி ரெசிபிஸ் எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா ப்ளஸ்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். சீ யூ, டாடா, பை பை.